வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இது வந்து எங்களுடைய டெலிகிராம் சேனல். உடனுக்குடன் உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எல்லா விதமான அப்டேட்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், கொஷின்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். மோட்டிவேஷன், எவ்ரி திங். இப்போ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன அப்டேட்ஸ் அப்படின்னா, இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த மாதம் கிடையாது, அடுத்த மாதம் நாங்கள் ரிசல்ட் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்காக அந்த கம்பி கட்டும் கதைகள் விளக்கம் எல்லாம் அதில் இருக்குது, நீங்கள் இதில் இருக்குது, பார்த்துக்கலாம். அந்த விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது யூபிஎஸ்சியோட ஓஎம்ஆர் ஷீட்டோட மாதிரி சாம்பிள். இதில் பாருங்கள் அவங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க. இங்கே நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக ஈன்ற ஒரு அப்பக்க ஆப்ஷனில் ஒன்று வச்சுருக்காங்க. அது உலகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வருஷம் நோபல் பிரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதே யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 20+ நாட்களில், ஒரு மாதம் கூட ஆகாது, 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா எல்லா இடத்துலையும் எழுதுனவங்களை வர வச்சு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ரிசல்ட்டை உடனே விட்டுறாங்க. அதுலேயும் சொல்ல போனீங்க அப்படின்னா ரெண்டு பேப்பர், பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2 சிசாட்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட எடுத்துக்கிறது கிடையாது. நீங்கள் 2 மாதம் எடுத்துக்கோங்க, ஏன் 3 மாதம் கூட எடுத்துக்கோங்க, ஏன் இப்படி வந்து வருஷம் கூட எடுக்கிற மாதிரி இருக்கீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே ஆன்சர் எவ்வளோ பண்ணியிருக்கோம் நல்லா அந்த ஸ்ட்ரெஸ் வராது அவனுக்கு. எனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் தெரியுமா, ஐயோ டேலி பண்ணமே வரலையே, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உங்களால் அந்த நடக்கிற கரப்ஷன், அதுக்காக தானே கொண்டாந்தேன்னு சொன்னீங்க, இந்த ராமேஸ்வரத்தில் நடந்தது, அதை சரி பண்ணுறதுக்கு வேறு ஐடியா துப்பு இல்லை. எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா ப்ரெஷரையும் ஆஸ்பிரன்ஸ் மேலே போடுறீங்க. அவன் எழுதிட்டு வந்து எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் மன உளைச்சல் பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் மன உளைச்சல், நான் அந்த மாதிரி எனக்கு டேலி வரல சார், எனக்கு மார்க் குறைப்பாங்களா, எனக்கு ரிசல்ட்ஸ் வருமா, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். இங்கே ரேடியோட கோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குரூப் 1 மெயின்ஸ், அடுத்து வரக்கூடிய டிஓ ஏசிஎஃப், அடுத்து வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ், ப்ரிலிம்ஸ் கம்பெயின்ஸ், இல்லை குரூப் 2 அனுமை வரக்கூடியதான டால் ஃப்ரீயில் சொல்லியிருக்காங்களா, ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனாலும் நெக்ஸ்ட் இயர் எப்படியும் வரும்ல, அது குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ், இதனுடைய வகுப்புகள் நீங்கள் இப்போருந்தே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த நம்பருக்கு சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி 3 எஸ்ஐ எக்ஸாமினேஷன், தாலுக் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஸ்ஐ சம்மந்தப்பட்ட டெஸ்ட் பேட்சஸ், அந்த டீட்டெயில்ஸுக்கும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். அதே மாதிரி டிஆர்பி நியமன தேர்வு குறித்ததுக்கும் நீங்கள் அனுப்பலாம். இப்போ நம்ம டீட்டெயில்டாக அந்த கம்பி கட்டுறதை பற்றி பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைவரும் அறிந்ததே, இந்த எக்ஸாமினேஷன் எத்தனை பேர் எழுதுனாங்க அந்த பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 22,02,942 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு, அதில் 18,36,535 விண்ணப்பங்கள், விண்ணப்பதாரர்கள் தேர்வினில் பங்கேற்றார். இந்திய அளவில் ஒப்பிடும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் எக்ஸாமினேஷன், இந்திய அளவில் வந்து அனைத்து தேர்வாணையங்கள் நடத்தப்படக்கூடிய எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது மிக அதிகமான விண்ணப்பதாரர்களை கொண்டு நடத்தப்பட்ட தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் கம்பி கட்ட ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? தேர்வாணையத்தின் கடும் மந்தனத்தன்மையும் நிலைநிறுத்தும் பொருட்டும் எவ்வித தவறுகளுக்கும் இடமளிக்காத வகையில் தேர்வாணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட இரு பகுதிகளை கொண்ட ஒருங்கிணைந்த விடைத்தாள் முறையினால் விடைத்தாட்களின் இரு பகுதிகளையும் தனித்தனியே இருமுறை ஸ்கேன் செய்து அதன் பின்னர் விண்ணப்பதாரர்கள் விடைத்தாட்களில் செய்துள்ள பிழைகளை கணினி மூலம் அடையாளம் காணப்பட்டு அவற்றை அலுவலர்கள் மூலம் நேரடி சரிபார்ப்பு மூலம் உறுதி செய்யும் பணிகளுக்கு அதிகப்படியான கால அவகாசம் தேவைப்படுகிறது. விடைத்தாட்களில் தேர்வாணைய அறிவுரைகளை மீறி தேர்வார்கள் செய்யப்படும் ஏறக்குறைய 16 விதமான பிழைகளை, இந்த மாதிரி 16 விதமான பிழைகளை அவங்க செய்வதற்கு யாரு காரணம்? கருட 2014 முதல் 2019 காலகட்டத்தில் 10 முதல் 17.5 லட்சம் தேர்வர்கள் பங்கேற்ற நிலையில், எனக்கு தெரிஞ்சு இதை விட அதிக தேர்வர்கள் அப்ளை பண்ணதெல்லாம் முன்னாடி இருக்கு, சரிங்களா? 24 லட்சம் பேர் நினைக்கிறேன் அப்போலாம் எழுதியிருந்திருக்காங்க. 2020 தேர்வில் 18 லட்சத்திற்கும் கூடுதலான தேர்வுகள் பங்கேற்றுள்ளார். எனவே பிழைகள் சரிபார்க்க மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. அதன்படி மொத்தமாக 36 லட்சத்துக்கும் கூடுதலான உள்ளமை கடந்த தேர்வுகளை ஒப்பிடும்போது ஏறக்குறைய 3 மடங்கு கூடுதலான வேலையை செய்கிறார்களாம். 3 மடங்கு கூடுதல், சரி ஒரு 3 மாதத்தில் போடுங்க, போட்டிருக்கணும்ல,
மேற்கண்ட காரணங்களினால் இதே காலத்தில் தேர்வாணையம் பல்வேறு பணித்தேர்வுகளையும் மற்றும் துறை தேர்வுகளையும் தொடர்ந்து நடத்தி முடிவுகளை வெளியிட்டு வருவதாலும் தேர்வர்களின் நலனை கருத்தில் கொண்டும் யூபிஎஸ்சியும் நிறைய தேர்வுகளை நடத்துது. ஒன் ஆஃப் த எக்ஸாம்ஸ் இஸ் யூபி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ரைட், இதெல்லாம் சொல்லி கடைசியில் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும். எந்த வருஷம்னு சொல்லியிருக்காங்களா? வரும் மார்ச் மாதத்தில். ஓகே, ஸோ அடுத்த மாதம்லேயே நம்புவோம். ஆகையால் தேர்வர்கள் இத்தேர்வு குறித்து வெளிவரும் அடிப்படை ஆதாரம் இல்லாத தகவல்களை பொருட்படுத்த வேண்டாம் என்று கேட்கொள்ளப்படுகிறார்கள் தேர்வு கட்டுப்பாடு. சரி, இந்த மாதிரி நனைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வந்து மெஷின் பழுது போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வெறுப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது தவறு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இவங்க மேலே ஏன் கேஸ் போடக்கூடாது? இல்லைனா ஒவ்வொரு தடவை இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் பண்ணாங்கல்ல, குரூப் டூ எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணாங்க, அது தப்பு. நீங்கள் இப்போ நீங்கள் ஏன் ஒரு கேஸ் போடக்கூடாது இவங்க மேலே? இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல, தேர்வர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்த மாட்டாங்கல்ல, எது உண்மைன்னு எங்களுக்கு தெரிய வரும்ல. இவ்வாறு அந்த மாதிரி தவறுகளாக அவங்க சொன்னவங்க மேலே உங்களுக்கு கேஸ் போட துப்பு இருக்கிறதா? ஏழை தேர்வர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற கைம்பெண்கள், இவங்கெல்லாம் இந்த தேர்வை மட்டுமே தான் நம்பி இருக்கிறாங்க, குரூப் ஃபோர் தேர்வு. ஏன்னா அந்த குரூப் ஃபோர் தேர்வு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அவங்களால வந்து கோச்சிங் சென்டர் போக முடியாது, இலவச கோச்சிங் சென்டர் எடுக்கக்கூடிய மையங்களில் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தனியாக படிப்பாங்க, பார்க்கில் படிப்பாங்க, எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ லைப்ரரியில் படித்து பாஸ் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன்ஸ். நான் ஒரே எக்ஸாம் இன்டர்வியூ கிடையாது, வெறும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ட் இந்த வரப்போகிற குரூப் டூ கூட ப்ரிலிம் கிளியர் பண்ணவங்க கூட எழுத போகிறதில்ல, எழுதுனாலும் அவங்களோட எய்ம் குரூப் ஃபோர் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிறவங்க. ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கையோட டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே விரைவில் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன், அந்த வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லும்போது கீஸை வெளியிட வேண்டியதானே, ஃபைனல் கீஸ் இதுதான், ஃபைனல் கீஸ் வெளியிடுங்க. ஆர்டிஐ மாதிரி ஒரு இது போடுங்க, என்ன இப்போ யூபிஎஸ்சியில் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்க. அதாவது இனிமேல் இந்த இதான் ஃபைனல் கீஸ், இது எக்ஸ்பர்ட் கமிட்டி கூடி முடிவு பண்ண ஃபைனல் ஃபைனல் கீ, இதான் ஃபைனலி ஃபைனல் கீ. இதை வந்து வச்சு நீங்கள் கோர்ட்டோ எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி, அட்லீஸ்ட் தேர்வர்களுக்கு எந்த கீஸ்ன்னு தெரிய வரும்ல. அதுக்கப்புறம் எழுதின ஓயாமாரோட ஒரு நகல் வேணும்ல, அப்போ தானே அவனுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு தெரியும். ரைட், இதனால தான் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு அவன் தெரிஞ்சுக்குவான்ல. இதுதானே வெளிப்படைத்தன்மை, இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அடுத்த மாதமாவது மார்ச் மாதத்திலாவது இந்த மாதிரி எந்த அப்டேட்டும் வராமல் உடனே ரிசல்ட்ஸ் வந்தால் தேர்வர்கள் மனதில் பால் வார்த்த மாதிரி இருக்கும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.